டியூப் தமிழ் வணக்கம். இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர் வெடிக்கப் போகின்றது. பயணிகள் விமானம் மட்டுப்படுத்தப்பட வேண்டும். இஸ்ரேலில் இருக்கும் டென்மார்க் பிரஜைகள் உடனடியாக திரும்பவும் அந்த நாட்டிற்கு செல்வதில் எச்சரிக்கை என்று தெரிவிப்பு. லெபனானில் இருக்கும் டேனிஷ் மக்கள் வெளியேற வேண்டும். நிலைமை எந்த நேரமும் மாற்றமடையலாம். இஸ்ரேலிய பிரதமர் போர்க்கால மந்திரி சபையை கூடி யுத்த நிறுத்தம் பற்றி பேச்சுக்களை ஆரம்பித்தார். ஹிஸ்புல்லாவினுடைய 200 ராக்கெட்டுகள் இஸ்ரேலினுடைய இராணுவ நிலையங்களில். நெருக்கடி நாளுக்கு நாள், நிமிடத்துக்கு நிமிடம் இறுக்கமடைந்து கொண்டு செல்லுகின்றது. நேற்று முன்தினம் ஹிஸ்புல்லா இஸ்ரேலை நோக்கி 100 ராக்கெட்டுகளை ஏவியது. நேற்று 200 ராக்கெட்டுகள் கூடவே ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்களை கொண்டு அனைத்தும் இஸ்ரேலிய இராணுவ முகாம்களை நோக்கி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இது இஸ்ரேலிய படைகள் புறப்படுவதற்கு முன்னதாக ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதல் என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த தாக்குதலானது போர் வரப்போகின்றது என்பதற்கான கட்டியம் கூறும் தாக்குதலாகவே இருக்கின்றது. காரணம், இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் பென்னி கென்ஸ், லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவை முற்றாக துடைத்தறியாவிட்டால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, இஸ்ரேல் அதற்கான முடிவை எடுத்து கங்கணம் கட்டிவிட்டது என்று கூறியிருக்கும் நிலையில் புறப்பட முன்னர் நடக்கின்ற தாக்குதலாக இது இருக்கின்றது. இந்த நிலையில் வெளிநாடுகள் பதட்டம் அடைந்திருக்கின்றன. டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இஸ்ரேலில் இருக்கும் 500 மேற்பட்ட டேனிஷ் மக்கள் கடைசி நேரத்தில் போர் வெடிக்குமாக இருந்தால் இஸ்ரேலில் இருந்து புலம்பெயர வேண்டிய சூழ்நிலை வரும், அந்த நேரம் விசேட விமானங்களை அனுப்பி உங்களை மீட்டெடுப்பதாக இருந்தால் நீங்கள்தான் விமான சீட்டுக்கான கட்டணங்களை கட்ட வேண்டும். இப்பொழுதே கூறிவிடுகின்றோம், அந்த நாடு நோக்கி தேவையற்ற பயணங்களை செய்ய வேண்டாம். கூடவே அங்கு இருப்பவர்கள் உடனடியாக வெளியேறி விடுங்கள். பின்னர் சிரமப்பட வேண்டாம், எந்த நேரமும் ஆபத்து வரலாம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். லெபனான் நாட்டில் 100 வரையான டேனிஷ்காரர்கள் இருக்கின்றார்கள். போர் வெடித்தால் லெபனானில் இருந்து எதுவும் செய்ய முடியாது. இப்பொழுதே தப்பி ஓடிவிடுவது நல்லது. 30 பேர் காசாவில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலையும் இதுதான். எனவே பாதுகாப்பாக அப்பிராந்தியத்தை விட்டு வெளியேறிவிடுங்கள். பயணிகள் விமானங்கள் கூட போர் நடைபெற்றால் மட்டுப்படுத்தவும் இறுக்கமான கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தவும் வேண்டி வரும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் எச்சரித்திருக்கின்றது. ஹிஸ்புல்லாவினுடைய 3 படைப்பிரிவிற்கு தலைமை தாங்குகின்ற முகமத் நமேஸ் நசீர் கடந்த புதன்கிழமை இஸ்ரேலின் தாக்குதலினால் கொல்லப்பட்டதன் பின்னதாக இந்த நெருக்கடி ஹிஸ்புல்லா தரப்பில் உயர்வடைந்திருக்கின்றது. ஹிஸ்புல்லா, இஸ்ரேல், ஈரான் ஆகிய 3 தரப்பினரும் லெபனானை களமாக வைத்து போர் ஒன்றை நடத்த விரும்புவதாகவே வெளிநாட்டு செய்திகள் வருகின்றன. இரும் போராக மாறக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது ஒரு போட்டி களமாக போகின்றது. பாலஸ்தீனம் மேற்கு கரையில் இருக்கின்ற நூர் ஜாம்ஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 4 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். ரபா நகரத்தினுடைய கான் ஜூனிஸ் பகுதியில் நடத்திய தாக்குதலில் 8 பாலஸ்தீனர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள். 30 பேர் வரை படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இந்த போரில் 3 இஸ்ரேலிய படைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவசரமாக தன்னுடைய மந்திரி சபையை கூடியிருக்கின்றார். அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்ட தீர்வு திட்டம், அமைதி பேச்சுகள், 120 இஸ்ரேலிய பணைய கைதிகளினுடைய விடுதலை தொடர்பாக பேசுவதற்காக. மறுபுறம் பாலஸ்தீனம் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பின் மீதான விமர்சனங்கள் அதிகரித்து செல்லுகின்றன. முதலாவதாக, ஹமாஸ் அமைப்பு மக்களிடையே மறைந்திருந்து தாக்குவது பலத்த எதிர்ப்பை பாலஸ்தீன மக்களிடையே பெற்றிருக்கின்றது. இரண்டாவதாக, தாங்கள் சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்ததாகவும் ஹமாஸ் அமைப்பு நடத்திய இந்த தாக்குதல் காரணமாக அந்த வாழ்வை இழந்து நிற்கின்றோம் என்றும், இழந்ததற்கு ஏற்ப எதுவும் தமக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்றும் பலர் சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்வதும் விமர்சனங்களை செய்வதும் அதிகரித்திருக்கின்றது. மேற்கு கரையில் செய்திருக்கும் ஆய்வுகளின்படி இந்த போருக்கு யார் காரணம் என்றால், முதலாவது காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்றும், அடுத்த காரணம் ஹமாஸ் என்றும் கருத்துரைத்திருக்கின்றார்கள். அதேவேளை 12 முக்கிய ராஜதந்திரிகள் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்கு ஆலோசனை கூறியது தெரிந்ததே. இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்க இஸ்ரேலினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு காரணமாக இருப்பது திரைமறைவில் அமெரிக்காதான் என்ற கருத்து மத்திய கிழக்கில் பரவி இருக்கின்றது. எனவே இஸ்ரேல் தாக்குதல் நடத்த அமெரிக்கா சமுதாய வில்லனாக மாற வேண்டிய சூழ்நிலை வரும்.
இது அமெரிக்கர்களுடைய நலன்களுக்கு சர்வதேச ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆகவே இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கி போரை உற்சாகப்படுத்த வேண்டாம் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுக்கு எடுத்துரைத்திருப்பதாக இன்னொரு செய்தி கூறுகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.